ஹாய் ஆய்ஸ், இன்னைக்கு எப்படி டப் பண்ணுறது அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது நம்ம வீடியோ மேலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, இது வந்து ரொம்ப பேசிக்கான டியூட்டோரியல் தான், ரொம்ப கவர் பண்ண போகிறதுல நார்மலாக. ஸோ வந்து நம்ம மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணிட்டோம், தென் கனெக்ட் பண்ணது வந்து ஏன் ரெக்கார்ட் ஆகலை, ஸோ எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது, இன்புட்டில் ஒரு சில சாஃப்ட்வேரில் நம்ம ப்ரீமியம் ப்ரோவில் ஒரு சில செட்டிங்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணோம், சேஞ்ச் பண்ணக்கப்புறம் அது எப்படி டப் பண்ணுறது அப்படின்றதையும் காட்டுறேன். இப்போ நம்ம விளாகிங் போகிறோம், ஸோ விளாகிங் எடுக்கிறோம், அது கீழே வந்து நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ ஒரு சில பேர் வந்து ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே அந்த ஆடியோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இங்கே இது பண்ணிப்பாங்க. ஸோ வந்து நம்ம டேரெக்டாக ப்ரீமியர் ப்ரோக்குள்ளேயே வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது அப்படின்றது காட்டுறேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். என் சிஸ்டத்துக்கு நான் வந்து யூஎஸ்பி மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வந்து எட்டி ப்ளூ மைக்ரோஃபோனு, இது ஓகே ஆல்ரெடி இந்த கனெக்ஷன் எல்லாமே பண்ணிட்டேன். ஸோ யூஎஸ்பினா தெரியும், நார்மலாக வந்து நம்ம பென்ட்ரைவ் சொருக்கிற மாதிரி ஒரு அந்த இது இருக்கும்ல, ஸோ அதில் சொருக்கிறது தான். ஸோ தென் ஓகே, இந்த ஆல்ரெடி கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அப்படின்னு காட்டுறேன். ஸோ வந்து இங்கே பாருங்கள், நார்மலாக இந்த நம்ம மைக் பட்டன் இருக்கும், ஸோ வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் கொடுக்குறதுக்கு. ஒரு வேளை உங்களுக்கு அந்த பட்டன் இல்லை அப்படின்னா, ஸோ ஆடியோ ட்ராக்கில் ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, தென் ஒரு சில செட்டிங்ஸ் அப்பியர் ஆகும், வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் செட்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அப்படி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஒரு சில சிஸ்டம்லாம் வந்து காமிச்சிடும், ஸோ என்ன ஹார்ட்வேர் இருக்குது அப்படின்றத காமிச்சிடும். நம்மளது வந்து வரல, ஸோ ஒரு ஒரு டைம் நான் மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த மேனுவல் டெக்னிக்கை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சோர்ஸில் நோ இன்புட்னு இருக்குல்ல, அது வந்து மைக்ரோஃபோன் எட்டி ஸ்டீரியோ மைக்ரோஃபோன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேச பேச அங்கே பாருங்கள், ஸோ நான் எந்தளவுக்கு பேசுகிறேன் அந்த பேண்ட்வித் எல்லாமே காட்டுது. ஸோ சோர்ஸ் செட் பண்ணியாச்சு, தென் இன்புட் அதே தான், ஸோ வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்புட் செட் பண்ணக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், முன்னாடி நம்ம இதில் ஹிடனாக இருந்த அந்த வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு பட்டன் வந்து இப்போ நார்மலாக தெரியுது. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேளை நான் டெஸ்க்டாப் எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டேன், மைக்ரோஃபோன் எப்பவுமே கலட்ட போகிறது இல்லை அப்படின்னா, இந்த இடத்துல செட் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு டைமும் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் மேனுவலாக. ஸோ வந்து நம்ம டிஃபால்ட் டிவைஸ் இதான் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடலாம். இதுங்க நான் வந்து பேக் அடிச்சிட்ற இது வரைக்கும் பண்ண எல்லாத்தையும். ஸோ நோ இன்புட், க்ளோஸ். ஸோ பாருங்க, அந்த பட்டன் மணி காணாமல் போயிடுச்சு. இப்போது மேலே எடிட் மெனுக்கு வந்துடுங்க. ஸோ எடிட், ப்ரிஃபரன்சஸ், ஆடியோ ஹார்ட்வேர், ஆடியோ ஹார்ட்வேர். ஸோ டேப் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த இந்த இது தான் நம்மளோட டிவைஸ் எல்லாமே செட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வரங்க டிவைஸ் கிளாஸ் விட்டுருங்க, இங்கே நோ இன்புட் இருக்குல்ல, ஸோ அது மட்டும் நம்ம மைக்ரோஃபோனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வரங்க மைக்ரோஃபோன் எட்டி ஸ்டீரோ மைக்ரோஃபோன் இருக்குல்ல, ஸோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், டிவைஸ் சேஞ்சஸ் கேன் மாடிஃபை சேனல் மேப்பிங். ஸோ இதெல்லாமே எல்லாமே இக்னோர் பண்ணிவிடுங்க, ஜஸ்ட் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. டி வாண்ட் டு கண்டினியூ, எஸ் மட்டும் கொடுத்துட்டீங்க. ஸோ பாருங்கள், இதை வந்து இப்போ நம்மளோட டிஃபால்ட் இது. ஸோ இதில் இருக்க எதுவுமே நீங்கள் நோண்டவே தேவையில்ல, ஜஸ்ட் விட்டுருங்க, ஓகேவா? ஸோ லேட்டன்சி எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஸோ பாருங்கள், அது பண்ணாலும் வந்து இந்த இடத்துல அப்பியர் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு ஒரு டைம் ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த பட்டன் அப்பியர் ஆகும். ஓகே, ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே பாருங்கள், ஸோ வந்து நான் ஒரு அஞ்சு கிளிப் லோட் பண்ணி வச்சுருக்கேன், தெரியுதா? ஓகே, ஸோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்துடுங்க. ஸோ உங்கள் தொட்டால் தெரியும் பாருங்கள். ஸோ ஸ்பீக்கர்ஸ்னு வந்து பார்த்தீங்களா, மியூட் பண்ணிக்கோங்க அங்கே பாருங்கள். ஸோ ஏன் மியூட் பண்ண சொல்கிறேன்னா, நார்மலாக நீங்கள் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்பீக்கர்லேருந்தோ இல்லை நார்மலாக ஓப்பனாகவே கேட்கும் போது உங்கள் வாய்ஸ் ஓவர் ஆடியோவோட சேர்ந்துடும். ஸோ அப்படி சேர்ந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கே தெரியும், ஸோ நீங்கள் பேசுகிறதே வந்து எக்கோ அடிச்சு கேட்கும். ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது, அதனால் இது மியூட் பண்ணி வச்சாங்க. ஸோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான், நீங்கள் முடிஞ்சு வந்து அன்மியூட் பண்ணிக்கோங்க. என் கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ என் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன் நான். ஸோ நார்மலாக இது ஆஃப் பண்ண தேவையில்லை, பட் ஓகே டியூட்டோரியல் பர்பஸ்க்காக இது மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸோ நம்மளோட ஆடியோ ட்ராக்ஸ் A1 A2 எங்களை அலைன் இருக்கா. ஸோ A1 வந்து நார்மலாக அங்கே பாருங்கள், ஸோ அந்த கிளிப்லேயே வந்து ஒரு சில சவுண்டு ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது. ஸோ எனக்கு அந்த ஆடியோவும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அது வந்து மியூட் பண்ணி வச்சுருங்க. ஸோ பாருங்கள், மியூட்டுக்கு வந்து M அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ட்ராக் வந்து மியூட் ஆகிடும், நீங்கள் ப்ளே பண்ணும்போது கூட எதுவும் கேட்காது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ ஒவ்வொரு ட்ராக்லேயும் வந்து வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு பட்டன் இருக்குல்ல, ஸோ எந்த ட்ராக்ல இருக்க வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு பட்டன் நீங்கள் அமுக்குறீங்களோ, ஸோ அங்கே தான் வந்து வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வீடியோ கிளிப்போட ஸ்டார்டிங் வந்துடுறேன், தென் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் மீதி இப்போ 1, 2, 3 வந்து பார்த்தீங்களா, ஸோ இது வந்து நான் அப்புறமா காட்டுறேன் என்ன இது அப்படின்றது வந்து அப்புறமா காட்டுறது வந்து ப்ரீ ரோல் அப்படின்னு நம்ம வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் செட்டிங்லேயே வந்து செட் பண்ணிடணும். ஸோ வந்து அதுலேயே ஒரு மூணு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வேணால் நீங்கள் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பேச பேச செகண்ட் ஆடியோவில் வந்து பார்த்தீங்களா ரெட் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுல, அப்படின்னா செகண்ட் A2 ட்ராக்ல வந்து இப்போ வந்து இந்த வாய்ஸ் ஓவர் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஆடியோ பேண்டுன்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் வந்து இதை பார்த்துட்டே கூட நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ என் வாய்ஸை வந்து நான் முடிஞ்சவளுக்கு அங்கே பாருங்கள் 4-4 பேண்டு -3 பேண்டுக்குள்ளேயே செட் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப வேகமாக பேசும்போது தான் அங்கே பாருங்கள் ஜீரோவுக்கு போகும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம ஆடியோ வந்து ரொம்ப டிஸ்டர்ட் ஆக போகுது. ஸோ சின்ன எடிட் பண்ணும்போது கூட ரொம்ப தாறுமாறு ஆகப்போகுது, டிஐஸ் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து கிளிப்போட முழுசுமே வந்து பேசி வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இதை ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் பேசின எல்லாமே வந்து ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ அங்கே பாருங்கள், நம்ம பேசினது வந்து செகண்ட் ட்ராக்கு செகண்ட் ஆடியோ ட்ராக்கில் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வேணாது ஒரு சின்ன எடிட் கூட பண்ணிக்கலாம், இருங்க நான் அந்த சின்ன எடிட்டிங் பண்ணி காமிச்சேன், ஜஸ்ட் ஆடியோ மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.
தென் விண்டோஸ் எசென்சியல் சவுண்ட் அப்படின்ற ஒரு பேனலே எடுத்து வந்துடலாம். அங்கே பாருங்கள் எசென்சியல் சவுண்ட் ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள். ஸோ ரைட் சைடில் எசென்சியல் பேனல் சவுண்ட் ஓப்பன் ஆகிடுச்சா, இங்கே டயலாக் மேலே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆடியோ வந்து நம்ம டயலாக் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டருக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஆடியோ வந்து இந்த டயலாக் இதில் எடுத்துக்க போகுது. தென் நம்ம நார்மலாக எடுத்ததுமே வந்து பாருங்கள் லவுட்னஸ் இருக்குல்ல தொட்டுவாங்க. தென் ஆட்டோமேட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுனா பாருங்கள். ஸோ ஆடியோவில் வந்து ஒரு சில இடத்துல நான் ரொம்ப பீக்காக பேசியிருக்கேன். ஸோ பாருங்கள் அந்த ஆடியோ பீக் வந்து பார்த்திங்கன்னா தொட்டுட்ருக்கு, அந்த ஹைட் ஜீரோக்கு தொட்டுருச்சு. மீதில் பாருங்கள் -30 ஸோ -5 ஸோ அந்த ஸ்மால் டிபிலே இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து ஒரு இடத்துல அதிகமாக கேட்குது கம்மியாக கேட்குது இது எல்லாமே கரெக்ட் பண்ணோம், எல்லாம் ஒரே இதில் வேவ் லென்த்தில் கேட்கணும் அப்படின்னு ஜஸ்ட் இந்த லவுட்னஸில் ஆட்டோமேட்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் ஸோ லவுட்னஸ் எல்லாத்தையும் குறைச்சி அந்த கம்மி இதாக இருந்தது எல்லாத்தையுமே தூக்கி விட்டு ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணியிருக்கு. ஸோ ஒருவேளை எனக்கு லவுட்னஸ் மேட்ச் தேவையில்லை, நான் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா ஜஸ்ட் அது விட்டுருங்க தேவையில்லை. ஸோ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே பாருங்கள் ஸோ ரிப்பேர் ஆடியோ ரிப்பேர் பண்ணுறது கூட இருக்குது. இங்கே பாருங்கள் டிஎம் நம்ம நார்மலாக என்ன யூஸ் பண்ணுவோம்னா ரெடியூஸ் நாய்ஸு தென் டிஹம்மு தென் ரெடியூஸ் ரிவர்ப். ஸோ இது மூணு எதுக்குன்னா ரெடியூஸ் நாய்ஸ் உங்களுக்கே தெரியும் பேக்ரவுண்டில் ஒரு வேளை நாய்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் சவுண்டோ ஃபேன் சவுண்டோ இல்லை நம்ம பேசுகிற அந்த ஸ்பீக்கர் சவுண்டோ கூட கேட்டுச்சுன்னா ரெடியூஸ் நாய்ஸ் மூலியமாக வந்து இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக குறைச்சி டூவில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டூ ஒரு என்டர் பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே தென் ரீவர்ப். ஸோ சின்ன எக்கோ கண்டிப்பாக இருக்கும், அதனால் ஒரு 3 வச்சுக்கோங்க. இதை டைனமிக்ஸ் ஸோ இதில் வந்து நான் ஃபுல்லாக இன்டெப்த்தாக இறங்க போகிறதுல ஸோ வந்து நார்மலாக எதுக்கு அப்படின்றது மட்டும் காட்டினேன். ஸோ சின்ன ஒரு டிப் மாதிரி தான், அது போனஸ் டிப் மாதிரி தான். ஓகே தட்ஸ் இட். ஒருவேளை கிளிப்போட வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாச்சுன்னா இங்கே ஏற்றிக்கலாம் நீங்கள். ஸோ அசென்ஷியல் சவுண்ட் வந்து இந்த சவுண்ட் எல்லாமே எடிட் பண்ணி ரெடி பண்ணுறது தான் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறப்போ. ஸோ மேனுவலாக நான் டூ செட் பண்ணிக்கிறேன். தென் இங்கே இருக்க வேல்யூஸ் எல்லாமே ரொம்ப ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஸோ வந்து ஆடியோ ரொம்ப டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நார்மலாக எப்படி கேட்குமோ அந்த மாதிரி கேட்க அந்த மாதிரி வித்தியாசமாக ஆரம்பிச்சிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அந்த முன்னாடி ப்ரீ ரோல் காட்டுறேன்னு சொன்னால ஸோ அது என்னென்னு காட்டுறேன். ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆடியோ ட்ராக்கில். தென் வாய்ஸ் ஓவர் ரெக்கார்ட் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் கவுண்ட் டவுன் சவுண்ட் க்யூஸ்ன்னு இருக்கா, தென் ப்ரீ ரோல் 3 செகண்ட்ஸ் போஸ்ட் ரோல் 2 செகண்ட்ஸ்னு இருக்கா. இந்த போஸ்ட் ரோல் 2 செகண்ட்ஸ் செக் இன் பண்ணிட்டீங்கன்னா பிளேஹெட் வந்து முன்னாடி 2 செகண்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து போய் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த ப்ரீ ரோல்ன்றது நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் பிளாக் ஆகி 1, 2, 3 அப்படின்னு வருது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு தான் இந்த ப்ரீ ரோல். ஸோ உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த வீடியோக்கு 2 செகண்ட் முன்னாடியும் போகணும், தென் அந்த 1, 2, 3 கவுண்டிங் காட்டணும், அதனால் இது ரெண்டுமே பண்ணி வச்சுருக்கேன். தென் கவுண்ட் டவுன் சவுண்ட் கியூஸ்ன்றது ஸோ வந்து சின்ன சவுண்ட் பீப் சவுண்ட் போட்டு அந்த மாதிரி டக்குனு 1, 2, 3 அந்த மாதிரி வரும். ஸோ அது நார்மலாக யூஸ் பண்ண தேவையில்லைனு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து இதுதான் சின்ன வாய்ஸ் ஓவர் ரெக்கார்டிங் டிப்பு. ஸோ வந்து இன்டெப்த்தாக இறங்கணும், ஸோ ஒரு இன்டர்வியூ வீடியோ ஒரு பிளேஹெட் வீடியோ ஏதோ ஒரு வீடியோ வந்து நார்மலாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க ரெண்டு ஆடியோ டிவைஸ் வச்சு. ஸோ வந்து ஒன்று வந்து கேமரா இன்பில்ட் மைக்ரோஃபோனும், தென் இன்னொன்று வந்து நீங்கள் நார்மலாக குவாலிட்டியான ஒரு மைக்ரோஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறீங்க. ஸோ அது ரெண்டு எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸோ ஷார்ட் ஃபிலிம் ஸ்கேலில் பார்க்கும்போது கூட அது ரொம்ப அந்த டெக்னிக்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. ஸோ லைக் பட்டனை தயவு செஞ்சு போட்டு விட்ருங்க. என் ட்விட்டர்லாம் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஃப்ரைடே சாட்டர்டே உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன்.